விடுதலை போராட்ட வீரர் வித்திட்ட விதை. இஸ்லாமிய கல்லூரியின் ஈகை இந்த இலக்கிய பூங்கா. அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர் போன்ற ஆன்றோர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஆலமரம். பாலச்சந்தர், பாரதி ராஜா போன்றோரால் பாராட்டப்பட்ட படைப்பாளி. திரையுலக வரலாற்றில் ஒரே நாளில் ஒரு திரைப்படத்தை இயக்கிய சாதனை இயக்குனர். சுயம்பரம், இவரால் தமிழ் திரையுலகுக்கு கிடைத்த வரம். மக்களாட்சி, இவரது வசனத்திற்கு அமைந்த அரிய சாட்சி. உலக நாயகன் கமலோடு நடித்த உத்தம நடிகர். அறம், இவரது தரம் சொல்லும் நிதம். தொலைக்காட்சி தொடர்களில் தொடர்ந்து ஒலிக்கிறது இவரது வசனங்கள். எழுத்தில் தொடங்கிய பயணம் இயக்கத்தில், வசனத்தில், நடிப்பில், பாடலில் என நாளும் தொடர்கிறது. தொடரட்டும் இவரது பயணம் தொடர்கதையாய். என்றும் பதினாறாய் இன்றும் திரையில் மின்னுகிற இயக்குனர் ஈ. ராமதாஸ் அவர்களை கவியரசர் குறித்து பேச கனிவோடு அழைக்கிறோம். வணக்கம், நன்றி. எனக்கே என் மேல இப்போ ஒரு ஆசை வருது, அந்த அளவுக்கு நம்ம இவ்வளவுலாம் செஞ்சிருக்கிறோமான்னு நம்ம முதுவை நம்மளால பார்க்க முடியாது. ஆனா நான் நடந்து வந்த பாதைய என் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருக்கீங்க, அதுக்கே ஒரு முதல் நன்றி. இது எல்லாமே வந்து கண்ணதாசனால் எனக்கு வந்த ஒரு வரம்னு நினச்சிக்கலாம். ஏன்னா கண்ணதாசனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கவிஞர்கள்லேயே கண்ணதாசனம் மாதிரி ஒரு கவிஞன் கிடையாது. காரணம் வந்து, கவிஞன் வந்து எப்பயுமே தன்னுடைய அறிவை வந்து வெளியே சொல்லணும்னு ஒரு துடிப்பு இருக்கும். எல்லா கவிஞனுக்கும் இருக்கிற ஒரு ஒரு அது என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, அது ஒரு திறமை. ஆனால் தனக்கு மனசுல பட்டதை மட்டும்தான் சொல்லுவார் கண்ணதாசன். அது வந்து நமக்கு தத்துவமா தெரியும். அதுதான் அந்த கண்ணதாசனுடைய தனி சிறப்பு. அவர் வந்து, நான் இதை சொல்லிட்டேன், எனக்கு அறிவு வந்துருச்சு, ஆகாசம் பொழந்துருச்சு, எனக்கு ஞானம் வந்துருச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டார். தனக்கு தோன்றதை சொல்றார். ஏன்னா வாழ்க்கையில ஒரு மனிதன் வந்து 100 வயசு வாழ்ந்தா கூட மொத்தமா சந்தோஷமா இருக்கிறது, அதாவது மனப்பூர்வமான சந்தோஷமா இருக்கிறது, மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கிடையாது, பொதுவாகவே சந்தோஷமா இருக்கிறது மிஞ்சி போனா 1-5 மணி நேரம் இருக்கும். ஒருத்தர் 100 வயசு வாழ்ந்தா சந்தோஷப்படுறதுன்றது, ஆனா சோகமா இருக்கிறது தான், அல்லது சிந்திக்கிறது தான், அல்லது கோபமா இருக்கிறது தான் அதிகமா இருக்கும். நீ இந்த ஏரியாவுக்கெல்லாம் ஒரு பாடல்கள் இருக்குதுன்னா அது கண்ணதாசன் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அவன் சந்தோஷமா இருந்த நாளை விட சோகமா இருந்த நாட்கள் அதிகம். ஏன்னா அறிவாளிக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வரும், வந்தது. எல்லாத்தையும் சமாளித்து தன்னுடைய எழுத்தால கடந்து போன ஒரு கவிஞன், எனக்கு மிகவும் பிடித்த கவிஞன். இந்த நாராயண கோவிந்தன்ற சின்ன பையனை பார்த்தவொடனே நமக்கு இப்போ பயமா இருக்கு. என்ன அழகா பேசுறாரு, என்ன அழகா பேசுறாரு, நல்ல ஃப்ளோவாக போறாரு, நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். அதே மாதிரி இந்த ராம் சரத்குமார் அந்த சுவாமிகளை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான், எனக்கு திருநாவளி பக்கம் கிராமம் தான் எனக்கு சொந்த ஊர். அதனால் அவரை பார்த்துருக்கேன். அவருடைய அருளும் ஆசியும் அந்த ராம் சரத்குமாருக்கு கிடைக்கணும். இதுக்கு இடையில கரும்பு தின்ன கூலியான்றது ரொம்ப பழைய சொல்லாடல். ஆனால் நான் சொல்றது குழந்தைய கொஞ்சம் கூலியாங்கிற மாதிரி, கண்ணதாசன்ற குழந்தைய கொஞ்சறதுக்கு எனக்கு கூலி கொடுத்த மாதிரி மிக மிக நன்றி. அந்த பகுத்தறிவாதிகளாக இருக்கட்டும், அல்லது ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும், இந்த திருஞான சம்பந்தர் ஞானப்பால் குடித்தாரு, அதனால் பாட்டு வந்ததெல்லாம் சொல்கிறாங்கள, இதுக்கு எல்லாமே நடமாட சாட்சியாக இருந்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன். அவருக்கு எந்த தெய்வம் ஞானப்பால் கொடுத்ததுன்னு தெரியாது. ஒவ்வொன்றும் தத்துவம் தான், ஒவ்வொன்றும் தத்துவம் தான், அது சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு அப்போல்லாம் கடவுள் மேலே ரொம்ப மரியாதை வரும், இப்படி ஒரு கவிஞனை படைச்சேன்னு சொல்லி. ஆனால் அவரை வந்து அகால மரணத்துக்கு ஆளாக்குனதும் கடவுள் மேலே கோபம் வந்தது.
காரணம், கண்ணதாசன் மாதிரி அறிவாளிகளையும் பட்டுக்கோட்டை மாதிரி ஒரு மிகச்சிறந்த கவிஞர்களுக்கும் கடவுள் வந்து கொஞ்சம் கன்செஷன் கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னும் என்னென்ன சொல்லியிருப்பாரோ, என்னென்ன எழுதியிருப்பாரோ யாருக்கு தெரியும், இன்னும் உள்ளுக்குள்ள எவ்வளோ இருந்திருக்கும், அதெல்லாம் நினச்சி பார்த்தா பிரம்மையாக இருக்கு. நான் வந்து கவிஞரை பார்த்தது இல்லை, ரசித்தது காதலிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய கல்லூரிக்கு அவர் வராரு. அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கல்லூரியில் கவிராத்திரின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவு ஆரம்பித்து விடிய விடிய கவியரங்கம் போயிட்டு இருக்கோம். அந்த கவியரங்கத்தில் அவரும் கலந்துக்கிட்டாரு. அப்போ வந்து கல்லறை வரிகள்னு சொல்லி அங்கே தலைப்பில் கவிதை வரும். அந்த இஸ்லாமிய கல்லூரியில் கவிராத்திரி நடக்கும். அந்த கவிதைக்கு வந்து மாணவர்கள்லாம் கவிதை பாடுவாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் கொடுத்த தலைப்பு கல்லறை வரிகள்னு சொல்லி, ஏன்னா அப்போ கல்லறை வரிகள்னு ஒரு தலைப்பு கொடுத்து வளர்ற பசங்களுக்கு சொல்றதே ஒரு பெரிய விஷயம். அதில் நானும் கவிதை பாடி நான் எனக்கு அவர் முதல் பரிசு கொடுத்தாரு. அந்த கவிதையெல்லாம் கேட்டு 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 அவரு எண்டில் சொன்னாரு, ஒருவேளை இந்த அரங்கத்திற்கு பூகம்பம் வந்து அனைவரும் பூமிக்கு அடியில் மாதாவின் பூமி தாயின் மடியில் போனால் இப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இங்கே மாணவர்கள் கவிஞர்களாக இருந்தார்கள், கவிஞர்கள் மாணவர்களாக இருந்தார்கள்னு அந்த அளவுக்கு ரசித்தார் அவர். அங்கே தான் அவரை முத முதல்ல பார்த்தேன். பாடல் வரிகளை கேட்டிருக்கிறோம், ரசிச்சிருக்கிறோம். மனிதனை பார்க்கும்போதே ஒரு ஒரு காதல். அது என்ன சொல்றது, ஆம்பளை பார்த்து எப்படி காதலிக்க முடியும், ஆனால் அப்படி இருப்பார். குழந்தை வளர்ந்த குழந்தை ஒன்று நடந்து வரும், அந்த சந்தன சட்டையை போட்டுக்கிட்டு அப்படி நடந்து வர்றதே ஒரு அழகு. அப்படிலாம் வந்தார். அதுக்கடுத்து அவரை நான் வந்து கவிதா ஹோட்டலில் பார்க்குறேன். நானும் கவிக்கு அப்துல் ரஹ்மான் இன்னும் கூட சில பேரோட போய் பார்த்தா ஈவினிங்கில் ஆழ்வார்பேட்டையில் அப்படி உட்காந்துருக்காரு ரங்கநாதர் பள்ளிக்கொண்ட மாதிரி. அப்படி வாங்க கவிஞரே அப்படின்னு அவரை கூப்பிட்டு பேசின அந்த காட்சி இன்னைக்கும் எனக்கு மனசுல ஓடிட்டு இருக்காது. 75 பார்த்தேன் நினைக்கிறேன், 1975. அதன் பிறகு வந்து அவருடைய பிறந்த நாள் விழா சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்துல நடந்தது. அதுல நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன், எம்எஸ் விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு விசேஷமான நிகழ்ச்சி ஒன்று நடந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்கேயே சுச்சுவேஷன் சொல்லி அங்கேயே பாட்டு எழுதி அங்கேயே டியூன் போடுறோம். இப்போ அது புதுசாக இருந்தது, அந்த காலகட்டத்தில் புதுசாக இருந்தது. அப்போ வந்து கே பாலச்சந்தர் அவருடைய படம் அவர்கள்னு ஒரு படம், அதனுடைய சுச்சுவேஷனை சொல்றார். அதாவது ஒரு கெட்டவன் ஒரு நல்லவன், இதுக்கு இடையில ஒரு பெண், எந்த பக்கம் போகணும், கெட்டவன் பக்கம் போகிறதா அல்லது கெட்டவன் அடையாளம் கண்டதுனால நல்லவன் பக்கம் போகிறதான்னு ஒரு அதில் அப்போ ஒரு டியூன் போடுறாங்க. கவிஞர் திரும்பி நடிகர் தலைவர்கிட்ட கேட்குறாரு, ஒரு 5 நீங்கள் பொறுத்துக்குங்க அப்படின்னாரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவர் ரெங்கும் ஒரு ரசிகன் இல்லையா, நடிகர் தலகம் மாதிரி ஒரு ரசிகனை பார்க்கவே முடியும். அவர் வந்து ஓகே ஓகேன்ற பாட்டா போடுறாங்க, டியூன் போடுறாங்க. தானான அப்படின்னு எம்ஜி போடுறாரு. அதுக்கு இவர் எழுதுறாரு, அங்கும் இங்கும் பாதை உண்டு, இன்று நீ எந்த பக்கம், திங்களுண்டு ஞாயிறுண்டு, இந்த நாள் எந்த நாளோ அப்படிங்கிறார். ஏன் ஞாயிறு திங்கள் சொன்னா, செவ்வாய் புதன் சொல்லியிருக்கலாம், அங்கதான் கவிஞர் வாழ்றான். ஞாயிறுங்கிறது சூரியனுக்கு உண்டான நாள், சுடும், அதுதான் கெட்டவன். அதாவது அந்த படத்துக்குள்ள சொல்றான்,
திங்கள் வந்து சாப்பிட்டா இருக்கான், ஞாயிற்றுக்கிழமைக்கு போறதா திங்கக்கிழமைக்கு போறதான்னு ஒரு பெண்ணுடைய அல்லாட்டத்தை மிக அருமையா அந்த வரியில பாடுவாரு. அது அன்னைக்கு பூரா அந்த இரவு பூரா அதை பத்தியே சிந்திச்சு நான் நடந்தே போயிருக்கிறேன். என்னுடைய நான் தங்கியிருந்தால அங்கே வந்து திருவல்லிக்கேணில் ஒரு ரூம் எடுத்திருந்தோம், அங்கேருந்து அப்படியே நடந்தே போனோம். அந்த மாதிரியான ஒரு கவிஞன் அவன் சொல்கிறான், இரவுக்கு 1000 கண்கள் பகலுக்கு ஒன்றே ஒன்றுன்னு. இதில் என்ன தத்துவம் பாருங்க, இரவுக்கு 1000 கண்கள் அப்படின்னா இரவுல 1000 பிரச்சனை வரும், பகலுக்கு ஒன்றே ஒன்று. பகல்ல சூரியன் ஒண்ணுதான் இருக்கும், இரவுல வந்து நட்சத்திரங்கள் நிறைய பார்க்கும், அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்றதுதான் அந்த வரிகள் வரும். இது எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி பாசம்னு ஒரு படம், அதுல MGR வந்து திருடனா நடிப்பார். அதுல வந்து ஜல் 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 என்னும் சலங்கையொலி, அந்த பாட்டில் அவன்தான் திருடன் நின்றிருந்தேன், அவனை நானே திருடி கொண்டேன். இது வந்து சாதாரணமாக எல்லா கவிஞர்களும் எழுதலாம், ஏன்னா திருடன் அவனை வந்து திருடிக்கிட்டேன் லவ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த வரியில தான் கண்ணதாசன் உயிர் வாழ்வான், அவன்தான் திருடன் நின்றிருந்தேன் அவனை நானே திருடி கொண்டேன், முதன் முதல் திருடிய காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். பாருங்க, எப்பயுமே ஒரு திருடன் முதல் தடவை திருடும்போது எல்லாத்தையும் திருட மாட்டோம், அதில் அவன் எக்ஸ்பெக்ட் ஆகணும். அதே மாதிரி நான் அவரை சரியா பார்க்கல, இன்னொரு தடவை பார்க்கணும் போல இருக்குன்ற அந்த காதல் நயம், அது வந்து அவ்வளோ அழகா அந்த காலகட்டத்திலேயே, அதாவது இதெல்லாம் அப்போ இருக்கிற ரசிகர்களுக்கு தெரிஞ்சுதா என்னன்னு எனக்கு தெரியல, இப்ப கேட்க கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரிதான் அந்த அனுபவமே கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவத்தை எழுதியிருப்பார். அதாவது சினிமா இல்லாமலும் கண்ணதாசன் கொடி கட்டியிருப்பார். அதுக்காக சொல்றேன், பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான், படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான், அறிவென சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான், அன்பெனப்படுவது என்னவென்று கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான். என்ன வரிகள் பாருங்க, அன்பு வந்து கொடுத்து பார்த்தாதான் அதோட சுகம் தெரியும், பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான், முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பாரென இறைவன் பணித்தான், வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடிப்பாரென இறைவன் பணித்தான், இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன். எல்லாருக்கும் இருக்கிற ஆசை, நம்ம செத்து போகிறோம், செத்து போனதுக்கு அப்புறம் என்ன ஆகிறோம், அதை கேட்குறான் இறைவன்கிட்ட, கேட்டா இறந்து பாறேன இறைவன் பணித்தான், அனுபவத்தே தான் அறிவது வாழ்க்கை எனில், ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன். கேள்விதான் கரெக்ட் தானே, எல்லாத்துக்கும் நீ ஏதோ ஒரு கதை சொல்ற, அப்புறம் நீ எதுக்கு உட்காந்துருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, ஆண்டவன் சற்றே அருகே நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இதை விட ஒரு வாழ்க்கையுடைய தத்துவத்தை சொல்லவே முடியாது. அதே மாதிரி இப்போ அந்த காலத்துல சொல்லுவாங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற ஒரு தத்துவம். கொரோனா காலத்துல கவிஞர் இருந்திருந்தா என்ன எழுதியிருப்பாரு, கடைசி வரை கூட கிடையாது, ஆஸ்பத்திரி வரைக்கும் யார் தான், அங்கிருந்து எத்தனை உயிர்கள் போச்சு, இந்த இறைவனுக்கு ஏன் இந்த மக்கள் மேல போவோம்னு தெரியல, அவர் இருந்திருந்தாருன்னா என்ன பாட்டு பாடியிருப்பாரோ, எனக்கு அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு ஒரு ஆசை. என்ன அருமையான வரிகள் அது, பட்டணத்தார் பாட்டதா இருந்தா கூட கரும்பா சாப்பிட்டாரு பட்டணத்தார், இவர் கரும்பை நமக்கு ஜூஸா கொடுத்தாரு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ நம்மளை சோம்பேறி ஆக்குறதுக்கு இல்லை, வாழ்க்கையில நீ இதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். இன்னைக்கு வந்து கார்ல போகலாம், நாளைக்கு ஸ்கூட்டர்ல போகலாம், நாளைக்கு ஆட்டோவில் போகலாம்,
நாளன்னைக்கு நடந்தும் போகலாம். நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணுங்கிறதுக்காக சொல்றதுதான் இது. மனிதனை முடக்கி போடுறதுக்கான விஷயங்கள் இல்லையா, அதை தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சுக்கணும். அப்படிதான் அந்த கவிஞன் எழுதுறான், அவனுடைய நோக்கமே அதான். அந்த பாசமலர்ல சொல்றான் பாருங்க, நதியில் விளையாடி கொடியின் தலைச்சி. இதெல்லாம் வந்து யாராலையுமே சிந்திக்கவே முடியாது. நதியில விளையாடுறது, கொடியில தலை செய்வது, அந்த காத்து அப்படி போதான். நடந்த இளம் தென்றலே, அது பெண்களுக்கு உண்டான ஒரு பாட்டு இருக்கு பாருங்க. பெண்ணாக பிறந்தவருக்கு பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் மறு தூக்கம். இதுதான் நீ தூங்க வேண்டியது, மற்றதெல்லாம் தூக்கமே கிடையாது. ஏன்னா உனக்கு தான் எல்லா பொறுப்பும், இந்த குடும்பம், உன் கணவன், உன் பிள்ளைகள், எல்லாமே வந்து உன் கையில தான் இருக்கு. அதனால ஏன் இப்போ தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் கொடுத்தாள்னு எழுதுறாரு? எதுக்கு தாய் இடம் கொடுத்தா? சரி, குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்தா அதை நல்ல பிள்ளையா வளர்க்கணும். ஏன் நல்ல பிள்ளையா வளர்க்கணும்? அப்பதான் நாடு நல்லா இருக்கும். ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அந்த தெரு நல்லா இருக்கும். அந்த தெரு நல்லா இருந்தா அந்த ஊர் நல்லா இருக்கும். ஊர் நல்லா இருந்தாதான் நாடு நல்லா இருக்கும். அப்போ நல்ல பிள்ளைகளா வளர்க்கணும், நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து தாய் தான். கணவனுடைய பணி என்ன? போய் சம்பாரிச்சு வீட்டுக்கு உண்டானதை கொடுக்கும். பிள்ளைகளை வளர்ப்பது அன்னை வளர்ப்பு நிலைன்னு சொன்னால இன்னொரு கவிஞர் அந்த மாதிரி இந்த கவிதைகளை வந்து எழுதுறது எல்லாமே அவர் வந்து சமுதாய நோக்கத்தோட தான். சந்தோஷமெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு, அது ஓகே. அந்த சந்தோஷத்து கூட பார்த்தீங்கன்னா, அந்த ஓர் ஆயிரம் பார்வையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த வயசுலேயும் பிடிச்சது இப்பயும் பிடிக்குது. உன் பார்வையை நான் அறிவேன். அதே சொல்லுவாங்கள்ல, ஆயிரம் ஆடு இருந்தாலும் தாய்க்கு வந்து தன்னுடைய ஆட்டை தெரியுங்கிற மாதிரி, ஆயிரம் பெண்கள் திருவிழாவில் இருந்தாலும் நமக்கு பிடிச்ச பொண்ணு பார்த்தாலாம், அல்லது அவள் நடந்தாள்னா அவள் முதுகை பார்த்தே முகவரியை சொல்ற அந்த காலகட்டத்தை தான் அவர் சொல்றார். ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன். எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. அதே மாதிரிதான் அந்த கல்யாண நெஞ்சில் ஓராளே, சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரி. அதுல வந்து பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டு உடனே டைவர்ஸ் அது இதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம்ல. ஒரு மாசத்துல போயிட்டான், ரெண்டு மாசத்துல போயிட்டான், கிளம்பிட்டானுங்க, சண்டை வந்துச்சு. அத சொல்றா, கணவனுக்கு கேன்சரு, சாவ போறான். அவன் வந்து ஒரு உயர்ந்த மனிதனா இருக்கிறதால, சீதா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இத கேட்டுட்டு சொன்னது நீதானா சொல் சொல் என்னுயிரே, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? நான் உன்னை தெய்வமா நினைக்கிறேன், உன் கழுத்துல நான் மாலை போட்டேன், இத வந்து நீ எனக்கு வந்து தெருவில் போட சொல்ற. தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை தொடலாமா? நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எப்படி நீ சொல்லலாம்? இதுவா நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்ற அந்த வரிகள்லாம் வந்து தெய்வத்தோட குரல் தான். எனக்கு சாதாரண விஷயம் இல்லை. நான் இந்த அர்த்தமுள்ள இந்து மதத்தை பற்றிலாம் பேசலாம்னு நினச்சேன், ஆனால் நாளைக்கு பசங்க பேச போகிறதுனால அதை விட்டுட்டு, அர்த்தமுள்ள இந்து மதம் படிச்சிங்கனாவே மனசு சுத்தமாகும், எண்ணங்கள் சுத்தமாகும். இந்து மதத்துக்குன்னு இல்லை, ஒரு மனிதன் எப்படி வாழணும், எப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிறத அவர் மிக தெளிவாக சொல்லியிருப்பார். கல்லூரியில் பாருங்க, பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி பறந்த பறவைகளேன்னு ரத்த திலகம் படம், இந்த நாட்டு தேசிய ஒற்றுமைக்காக எடுக்கப்பட்ட படம், இந்திய சீனை போற வச்சு எடுத்த படம். அதுல சொல்லுவோம், வரவில்லாமல் செலவுகள் செய்து வாழ்ந்திருந்தோமே. உண்மைதான், எங்க அப்பா எல்லாம் எனக்கு வந்து மணி ஆர்டர் அனுப்புவாரு, அதை வச்சுக்கிட்டு நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம். வரவில்லாமல் செலவுகள் செய்து வாழ்ந்திருந்தோமே, இதெல்லாம் யார் எழுதுவா? கண்ணதாசனால மட்டும்தான் எழுத முடியும். இது எல்லாத்துக்கும் மேல கொஞ்சம் வயசாயிருச்சுன்னு வைங்களேன், இப்ப இதெல்லாம் யூத்து. வியட்நாம் வீடு படத்துல சிவாஜி பத்மினி
என் கண்ணில் நீர் வழிந்தால் உன் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அவன் சொல்றான் பாருங்க, எப்பயுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். ஒரு ஆண் இல்லாமல், அதாவது கணவன் இல்லாமல் மனைவி வாழ்ந்துருவா. பராசக்தியிலேயே அந்த வசனம் வரும், கலைஞர் எழுதியிருப்பாரு. ஆமாம், நம்ம நாட்டில் வந்து விதவை பெண்களுக்கு வேலையே இட்லி சுடுவது தான், அந்த இட்லி சுட்டாவது தன் குடும்பத்தை காப்பாற்றிடுவான்னு சொல்லி அப்பயே எழுதியிருப்பார். அந்த மாதிரி ஆண் இல்லைன்னாலும் பெண் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துருவா, போராடுவா, பிள்ளைங்களை படிக்க வைப்பா. ஆனா வந்து ஒரு மனைவி இல்லாமல் கணவன் வாழறதுன்றது எங்கேயோ ரேர். எனக்கு தெரியும் 105% ஆண்கள் அப்படி இருப்பாங்க. அது என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். மனைவி இல்லாத கணவன் கடையாணி இல்லாத வண்டி தான். அது எந்த நேரத்துல கவுரும்னு சொல்ல முடியாது. இத அழகா எழுதியிருப்பாரு. ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 மந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன். இதை விட மனைவிக்கு ஒரு மரியாதை கொடுக்குற வரிகள் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மிக அருமையான விஷயம். எல்லா ஆண்களும் இப்போ இருக்கிற யூத்து என்ன ஜாலியாக இருங்க, அது வேற விஷயம். ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறேன். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதுன்னு, அதாவது நீங்கள் வந்து நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாம் உங்களை மதிப்பான், வணக்கம் போடுவான், ஐயா இப்போ தான் ஏஞ்சாருன்னு குளிக்கிறாருன்னுவான். ஆனால் உங்கள் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்துருச்சுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான், நம்ம கை தட்டி கூப்பிட்டாலும் செய்ய மாட்டான். அதை தான் அவர் சொல்கிறாரு, உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். என்ன அழகான பாட்டு பாருங்க. அதே மாதிரி தான் வாழ்க்கை, எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்விதம் முடியும் யாருக்கு தெரியும். நான் வந்து ராமதாஸ்ன்ற ஒருத்தன் எங்கேருந்து எங்கே வந்திருக்கேன், தென்னார்காடு மாவட்டம் மணலூர்பேட்டைன்னு ஒரு கிராமத்திலேருந்து இங்கே வந்து இப்போ உட்காந்து சென்னையில் இருந்து காரைக்குடியில் கோவிந்த நாராயணன் ஒருத்தன் வந்து ஒரு இணையதளம் ஆரம்பிக்கிறான். நான் அதை கண்ணதாசனை பற்றி பேசுகிறேங்கிறதெல்லாம் இது வந்து இறைவன் எழுதி வச்சது தான், சிப்பு தான். ஏன்னா எங்கள் ஊர்லேயே கண்ணதாசன் புக்கு வாங்குற ஒரே ஆள் நான் தான். மாதம் மாதம் இந்த அர்த்தம் உள்ள இந்து மதம் வரும், ஒரு ஒரு பகுதியாக வரும். அதே மாதிரி கடிதம்னு இவர் தெரிஞ்சு வச்சாரா என்னான்னு எனக்கு தெரியல. கடிதம் அப்படிங்கிறது கண்ணதாசன் ஆரம்பித்த பத்திரிகை, அந்த கடிதம், அதுக்கு பிறகு கண்ணதாசன் இதழ், இது எல்லாத்தையுமே நான் படிச்சிருக்கேன். நீ கவிஞர் அதான் இப்போ கம்பவாரதி ஜெயராஜ் ஒரு பேச்சில் சொன்னார், எல்லாம் படிக்கிறீங்க ரைட்டு, இதனால் என்ன உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லுவான். அந்த கேள்விக்கிட்ட போய் கேட்குறான், என்ன ராமாயணம் தினம் கேட்குறியா என்ன கற்றுக்கிட்டேன்னு. அப்போ சொல்கிறார் அவர், அந்த அம்மா சொல்லுதான், அந்த மண் கூடை எடுத்து தண்ணியில் ரொப்புண்ணா. எப்படிம்மா தண்ணி வந்து மண் கூடையில் ரொம்ப அப்படின்னா 3 தடவை முங்கி முங்கி எடுப்பான். எடுத்தா என்ன இருக்கு, தண்ணி இல்லையே, நல்லா பாருன்னுவா. பாப்பான், முதல்ல இருந்த கூட அழுக்கா இருந்தது, இப்ப பாருங்க சுத்தமா இருக்கு. ராமாயணமோ கண்ணதாசன் கவிதைகளோ படிக்க படிக்க மனசு சுத்தமோ, மனசு சுத்தமாச்சுன்னா எண்ணங்கள் சுத்தமா இருக்கும், எண்ணங்கள் சுத்தமானா செய்கைகள் சுத்தமா இருக்கும். இதுதான் வேணும், நாட்டுப்பற்று வேணும், மொழிப்பற்று வேணும், தாய்ப்பற்று வேணும். இது எல்லாமே வந்து நல்ல கவிதைகளை படிக்கணும். கண்ணதாசன் ஏராளமாக எழுதியிருக்காரு, அவர் வந்து அந்த வயசுக்கு உள்ள எக்கச்சக்கமாக எழுதியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் நல்லா படிக்கணும். எனக்கு இன்னும் பிடிச்ச ஒரு கவிதை பார்மகளை பரல. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. அதுக்கு அந்த அம்மா சொல்றா, நான் அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. கணவன் மனைவி உறவு வந்து கருணைன்னு சொல்றான். இது இந்த கவிஞனை தவிர வேற எவனாலும் எழுத முடியாது அந்த மாதிரி ஒரு வரி. நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான்
பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே. என்ன சொல்றது அதுக்கு? இப்படி சொல்லிக்கிட்டே போலாம், எவ்வளவு வேணா சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசனை பத்தி சொல்றதுன்னா விடிய விடிய சொல்லிக்கலாம். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், நான் கண்ணீர் வரைந்த ஓவி. இதை விட வந்து ஒரு மனிதன் தன்னுடைய சோகத்தை சொல்லவே முடியாது. அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. மௌனமே பார்வையாய் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையாய் ஒரு வார்த்தை பேச வேண்டும் அப்படின்னு ஒரு அருமையான வரி. அதுல வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவா. மனுஷனுக்கு எல்லாத்துலயும் வழி இருக்குதுன்னு சொல்ல வர்றார். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவா. பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்க்கணும், கண்ணை திறந்து பார்த்தாதான் தெரியும். பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும். கண்ணில் தெரியும் வண்ணப்பறவை கையில் கிடைத்தால் வாழலாம், கண்ணீழமை என்னை அணைத்தால் தன்னை மறந்தே வாழலாம். அதுக்கு அவன் சொல்றான், வாழச் சொன்னால் வாழ்கிறேன், மனமா இல்லை வாழ்கிறேன், ஆழக்கடலில் தோணியாக அழைத்து சென்றால் வாழ்கிறேன். வாழ நினைத்தோம் வாழ்வோம், வழியா இல்லை பூமியில், காதல் கடலில் தோணி போல காலம் முழுதும் நீந்துவோம். எவ்வளவு அருமையான வரிகள். இப்படி பேசிக்கிட்டே போலாம். ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி. இப்படி பல கவிதைகள், பல விஷயங்கள் கண்ணதாசனை பத்தி எடுத்தா பேசிக்கிட்டே இருக்கலாம், நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க, நான் பேசுறேன். நாராயணன், சுமேதா, இளங்கவி, ஐயா, சொல்லுங்க, ஏதாவது கேட்கணும்னு கே. ஐயா வணக்கம். நல்லா இருந்ததா? அருமையான உரை. நாங்க வந்து என்ன எதிர்பார்த்தோமோ அதை அடியங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க. அப்படியா? கூடுதல் என்ன சொல்லணும். ஆமாங்க ஐயா, இப்ப நீங்க வந்து கண்ணதாசன் ஐயாவோட நீங்க உங்களுடைய பழக்கம் எப்படிப்பட்டதுங்க ஐயா, அதான் என்னுடைய கேள்வி. நீங்க எப்படி, எந்த அளவுக்கு? அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன், மூணு தடவை பார்த்தேன். அதுக்கு பிறகு சினிமாவுக்கு வந்து அவர்கிட்ட எப்படியா பாட்டு எழுதி வாங்கணும்ட்டு ஒரு ஒரு முயற்சி. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒரு படம் ஒர்க் பண்ண, டி கே மோகன் ஒரு டைரக்டரு, நானும் அவரும் போய் காலங்காத்தால இந்த மெஜஸ்டிக் ஸ்டுடியோன்னு அப்ப இருந்தது, அங்க போயிட்டு காலையில நாங்க போய் நிக்கிறோம். கொஞ்ச நேரத்துல அவர் வந்துட்டாரு. கேக்குதுங்களா? அப்படி இறங்கி வந்தாரு, காரு திறந்தது, கூட ராமகண்ணப்பன் வர்றாரு, நாங்க உட்காந்துருக்கோம். சிச்சுவேஷன் சொன்னோம், அவர் டைரக்டர் சொன்னாரு. அவரு சொன்ன உடனே ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சாரு. அது முடியறதுக்குள்ள அந்த பாட்டை எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரே ஒரு சிகரெட் தான். என்னங்க போயிட்டாரு அப்படின்னா, நான் ரொம்ப நேரம் அவர்கிட்ட பேசணும், நான் வாணிம்பாடி கல்லூரி மாணவன், அப்துல் ரஹ்மான் மாணவன், இதெல்லாம் சொல்லணும்னு அவர்கிட்ட ட்ரை பண்றேன். ஆனா வந்து பாட்டு எழுதிட்டு போயிட்டாரு. என்ன மனிதன், என்ன ஒன்னும் புரியல. ஆசுகவின்றான, அது அவன் தான், வேற ஒண்ணுமே இல்லை, அவரு தான்.
அதுக்கு பிறகு இப்ப என்ன பண்ணுவோம்னா, எனக்கு நடேசம் பார்க்க டீ நகர் போகும்போதெல்லாம் அந்த வீட்டை பார்த்துக்கிட்டே நடந்து போய் அங்க பக்கத்துல ஒரு சிற்றுண்டி இது வச்சிருக்காங்க, அது கண்ணதாசனோட பேசுற மாதிரியே ரெண்டு வடையை வாங்கி சாப்பிட்டு அவர் அங்க உள்ள இருக்கிற மாதிரி நானா கற்பனை பண்ணிக்கிட்டு இன்னைக்கும் அந்த பக்கம் வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் அங்க போயிடுவேன். அவரு அவரு இறந்ததா நான் நினைச்சதே கிடையாது, அவரு இறந்ததா நினைச்சதே கிடையாது. அதுவும் இயேசு காவியம் எழுதுனதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வரும். அதுதான் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அவர் ரசிக்கேன், எல்லா கவிதைகளும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு, உண்மையாவே ரசிப்பாரு, அதுல போலித்தனம் இருக்காது. அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள்ல பார்ப்போம். அப்ப ரெக்கார்டிங்ல அப்படி போறவர் போற மின்னல் தான் அது நடையே அந்த அவர் அழகு அதெல்லாம் நீங்க பார்க்க கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படியே ராஜ கம்பீரமா நடப்பாரு, ராஜ கம்பீரமா நடப்பாரு, அப்படியே கலகலகலன்னு இருக்கும். ஐயா, இந்த இனிய நிகழ்வு கண்ணதாசன் ஐயாவுடைய பிறந்த நாள் விழா, இந்த நிகழ்வுல இருந்து நீங்க இளைய சமுதாயத்துக்கு என்ன சொல்றீங்க ஐயா? இதை இதை கடைபிடிங்க, நீங்க வளர்றதுக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரு இரண்டு வரிகள் சொல்லுங்க ஐயா. ரெண்டே வரிதான், நம்ம இளைஞர்கள் வந்து நல்லா படிக்கணும், நல்லத படிக்கணும், இலக்கியங்கள் படிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும், நல்ல பழக்க வழக்கங்களை பெரியவங்களா இருக்கிறவங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போதான் இந்த நாடு நல்லா இருக்கும். இலக்கியம் வளர்ந்தாதான் நாடு நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும். ஏன்னா கவிக்கு ஒரு கவிதையில சொல்லியிருக்காரு, கவிஞனால தீவிரவாதி ஆகவே முடியாது அப்படின்னு அவருடைய இது. ஏன்னா கவிதைகள் எழுதினாவே மனசு சாப்பிட்டாயிடும், அவன் வந்து சிந்திப்பான், மத்தவங்கள பத்தி சிந்திப்பான். பட்டுக்கோட்டையில் எழுதுனெல்லாம் பரி பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், கண்ணதாசன் எழுதுனது பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அதனால நல்லத படிங்க, நல்லத சொல்லுங்க, நல்லா படிங்க, தாய் தந்தையரை வந்து மதிங்க, ஆசிரியரை மதிங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில தெய்வ நம்பிக்கை உண்டு, ஆனாலும் நீங்களும் தெய்வ நம்பிக்கை இருந்தா தெய்வத்தை கும்பிடுங்க. அது எல்லாத்துக்கும் எதுவுமே இல்லை, நான் சாமி எல்லாம் கும்பிட மாட்டேன்னா இந்த நாட்டை கும்பிடுங்க. ஏன்னா நம்ம நாட்டை விட இந்த உலகத்துல நிம்மதியான ஒரு நாடு கிடையாது. நான் பல நாட்டுக்கு போயிருக்கேன், நம்ம ஊரு நம்ம மண்ணு, நம்ம அம்மா புடவை வந்து காட்டன் புடவையா இருந்தாலும் அதான் நமக்கு பட்டு புடவை. அதனால அது செய்யுங்க, அதுவும் பெண்கள் வரிசையா இருக்கிறீங்க, அந்த பெண்கள்லாம் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட தான் இருக்குது, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. நாங்க போய் சம்பாரிச்சுட்டு நாங்களாம் ஏடிஎம் மிஷின் மாதிரி தான், நாங்கள் சம்பாரிச்சு கணக்கு காசை போட்டு வச்சிருப்போம், நீங்க எடுத்து நல்லதா செலவு பண்ணுங்க, அவ்வளவுதான். ஏன் உங்களுடைய வேலை, உங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், அதுக்கு இடையில வந்து உங்களுடைய நேரத்தை செலவழிச்சு எங்களுக்கு இந்த நிகழ்வுல கலந்துகிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றிங்க ஐயா. அது மட்டும் இல்ல, உன்னை பாராட்டணுங்கிறதுக்காக தான் வந்தேன். இந்த வயசுக்குள்ளேயே உனக்கு இந்த வேகம் வந்திருக்க, நானும் இதே மாதிரிதான் வந்தேன். 16-17 வயசுல ஆரம்பிச்சு படிப்பு முடிச்சு நேரா சென்னைக்கு வந்தேன். நீ நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல இடத்துல வரணும். நாராயண கோவிந்தன், உங்க நல்ல படிப்புக்கும் எதிர்காலத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. முடிஞ்சுதா? நன்றிங்க ஐயா. வணக்கம், நன்றி.